ஆந்திர மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு கைதை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் சாலையில் செல்லும் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் இம்மானுவேல் இணைந்திருக்கிறார். இம்மானுவேல், ஆந்திராவில் ஏற்கனவே பல பகுதிகளில் 144 தடை உத்தரவு அமலில் இருக்கு. சாலையில் செல்லும் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுதே, இந்த குறிப்பிட்ட சம்பவம் எந்த பகுதியில் இதுபோன்ற சம்பவங்கள்லாம் நடக்குது, விவரம் என்ன? ஆனந்தி, ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியில் தொடர்ந்து காலை முதலே பல்வேறு இடங்களில் தெலுங்கு தேச கட்சியும் அவர்களுக்கு ஆதரவாக ஜனசேனா கட்சியும் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்திலிருந்து ஆந்திராவுக்கு, அதாவது ஆந்திர மாநிலம் குப்பம் செல்வதற்காக செல்லக்கூடிய சாலை மல்லானூர் என்ற இடத்தில் அரசு பேருந்து மீது கல்வீசி மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அச்சாலையில் மரங்களை வீசிவிட்டு டயர்களை கொளுத்தி வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்துகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனந்தி, குப்பம் பகுதியில்தான் இதுபோன்ற சம்பவங்கள்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த பகுதியில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்களா பாதுகாப்பு பணியில? காவல்துறையினர் 100 மேற்பட்டோர் வாகனங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இருந்த போதும் ஜனசேனா கட்சியினரும் தெலுங்கு தேச கட்சியினரும் ஒன்றிணைந்து பல்வேறு இடங்களில் பைக் மூலமாக சென்று வலுக்கட்டாயமாக கடைகளை அடைக்க சொல்லியும் தொழிற்சாலைக்குள் நுழைந்து தொழிற்சாலையிலிருந்து பெண் ஊழியர்கள் மற்றும் அனைவரையும் வெளியேற்றி வருகின்றனர். தொடர்ந்து பகுதி முழுவதும் பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது. சாலைகள் முழுவதும் டயர்களை போட்டு தீயிட்டு கொளுத்தி வருகின்றனர். ஆனந்த், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இம்மானுவேல்.